please wear your mask. Super. Assalamu alaikum. Hi friends, welcome to Mrs. Casual Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். சித்திகா பாப்பாவோட நியூ கெட்டப் அண்ட் தென் சப்ஸ்கிரைபர் மீட்டப். ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப லவ்வபிளாக என்கிட்ட வந்து பேசினாங்க. அந்த மாதிரி வ்ளாக் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அது ஃப்ரை ஐட்டம்ஸாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? எஸ், சிக்கன் ஃப்ரை. ஆனால் இது நான் பண்ணல, இந்த ஃப்ரையில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த இது வந்து ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. நான் வந்து யூஸ்வலாக அவங்க என் வீடியோ எடுக்கிறப்ப நான் வந்து செய்வேன் இல்லையா, ஸோ அதை பார்த்துட்டு அவங்களே ஞாபகம் வச்சு சூப்பராக நல்லா முட்டையெல்லாம் போட்டு 65 வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பலவு சோறு, புலாவ் ரைஸ் சொல்லுவோம் இல்லையா, இல்லைனா கீ ரைஸ் நெய் சோறு, ஸோ அதுவும் அவங்களே செஞ்சுருந்தாங்க. இது ஏன் வந்து செஞ்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து அன்னைக்கு வந்து முட்டிக்குச்சு, சண்டை வந்துருச்சு. ஸோ வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கும் சண்டையெல்லாம் வரும் தான். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கனானும் நான் முன்னாடியே காய்ச்சி வச்சுட்டேன். ஸோ ரைஸை நம்ம ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இருந்தேன். அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து சண்டை வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறதுனால அவங்க என்னை அப்பையிலேருந்தே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி தான் என்னை வந்து கூல் பண்ணுவாங்க. அது அவங்களோட ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒருத்தருக்கு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும்ல காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க என்னை அப்படி தான் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து என்ன சொல்கிறது, ஏதாவது ஷாப்பிங் அந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் கொஞ்சம் நான் வேடிக்கை பார்த்தா என் மைண்டு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கம்பல் பண்ணி அழைச்சிட்டு போவாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சமைச்சு கொடுக்குறது. ஏன்னா இவங்களுக்கும் சமையலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், என் ஹஸ்பண்ட்க்கும். அது அவங்களுக்கு வந்து அது யூஸ்வலாகவே ஜென்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆக்சுவலி, இந்த மாதிரி நம்ம அப்பப்போ வந்து குக்கிங் பண்ணுறது எல்லாமே. ஸோ அவங்க நான் வந்து தூங்கிட்டேன், அதோட சண்டை வந்துடுச்சு, நான் போய் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாப்பா கொஞ்சம் நேரம் தூங்கிடுச்சு. எனக்கும் அன்றைக்கி உடம்பு முடியல, கொஞ்சம் நேரம் நான் படுத்துட்டேன். சரி ஆனவருக்கு நம்ம ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எந்திரிக்கும் போது அப்படியே பலவுச ஒரு வாசனை மூக்கை தொலைச்சிச்சு. ஸோ எந்திரிச்சு பார்த்தா அவங்க வந்து சூப்பராக வந்து பலவு சோறு வச்சு அந்த சிக்கனையும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதோட நான் காய்ச்சின அனத்தையும் விட்டு சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இந்த சர்ப்ரைஸ் வந்து அவங்க அடிக்கடி எதனா சின்ன சின்னதாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறத விட இந்த மாதிரியான அந்யோன்யமான விஷயம் வந்து நமக்கு லைஃப் லாங் என்றைக்குமே வந்து மறக்காமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து சண்டை வந்தப்போ என்னை வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு முட்டை போட வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு முட்டை போட்ட ப்ளாக் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பார்க்கல இது வரைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாக்கு வந்து செகண்ட் முட்டை. ஸோ ரெண்டாவது முட்டை போடுறதுக்காக வந்திருக்கோம். அதுக்குள்ளே நம்ம சித்திக்குட்டிக்கு வந்துட்டு அங்கே ஹேர் கட் நடந்துட்டுருக்குது. முடி நல்லா வளர்ந்துருச்சு. ஆக்சுவலி பர்த்டே அப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருந்தது. பட் அப்போ இருந்த டைம் ஷெடியூலில் எங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்ததுனால ரெண்டு பேருக்கும் பண்ண முடியல. அதனால் வந்து ஒரு வீக்கெண்ட்லேருந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம சாருக்கு எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கட்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர்மி கட்டு, அதுதான் சித்திக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இந்த ட்ரையர் அடிக்கிறது அவருக்கு எப்பயுமே வந்து சிரிப்பு தாங்காது. நீங்கள் எல்லா வ்ளாக்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட ஹேர் கட் வ்ளாகில் சின்ன பிள்ளையிலேருந்து அவருக்கு அந்த பழக்கம் இன்னும் மாறவே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட டேர்ன். பாப்பா தான் இப்போ நல்லா கொஞ்சம் சப்போர்ட்லலாம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த முட்டைக்கு வந்து பாப்பாவே வந்து உட்காந்துக்கிட்டாங்க. வளர வளர கொஞ்சம் விவரம் தெரிய தெரிய இப்போ அந்த பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பயம் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்து உணர ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து பார்த்துட்டே இருந்தது. ஆனால் அந்த இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளேடு போட மாட்டாங்க. ஸோ அந்த மிஷின் சவுண்டு உங்களுக்கு கேட்க கேட்க பாப்பாவுக்கு வந்து ஷேவிங் பண்ணுற இதில் ரேசரில் பண்ண பண்ண பாப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி அழுவை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழுவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து பாப்பாவுக்கு வந்து ரெண்டாவது முட்டை. யூஸ்வலி சித்திக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 10 முட்டைக்கிட்ட போட்டாச்சு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து முட்டை போடுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல கருகருன்னு இருக்கும் முடி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய முட்டை போட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம முட்டையும் போட முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் வளர்ந்துட்டாங்கன்னா குழந்தைங்களே வந்து நம்மளை அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு, அதுவும் பாப்பா வந்து கேர்ள் பேபியா அப்படிங்கிறதுனால சித்திக்கை விட கொஞ்சம் கூடவே போடணும், 10 முட்டைக்கு மேலே போடணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஷால்லா நான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் அப்படி பேசாமல் தான் இருந்தாங்க. அப்புறம் ரொம்ப அவங்கள நம்ம ஸ்டெடியாலாம் பிடிப்போம் இல்லையா, ஸோ அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணவும் கொஞ்சம் அழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாஷ் பண்ணிக்கோமா, வாயை கட்டுங்க, வாயை கட்டுங்க. சரி சரி, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைடா.
கட்டுங்க கட்டுங்க. ஒன்றும் இல்லைடா செல்லம், ஆறுமா. ஆ ஆ இந்தாங்க டிஷ்யூ. அம்மா இந்தா கட்டுங்க. நல்ல புள்ளம்மா, மொட்ட பாப்பாவா சித்திக்கா. அப்பா அப்பா செகண்ட் முட்டை போட்டாச்சுப்பா. ஆ செகண்ட் முட்டை அல்ஹம்துலில்லாஹ். நண்டுறது நிறையது நண்டு. இவன் நடிப்பா நல்லா. ஆ இவன் நடிப்பா. நண்டுறது நிறையறது நண்டு. நீ கட்டு. டர்ன் தட் சைட். சூப்பர் சித்திக் ஆர்மி கட் மட்டை பாப்பா. சூப்பர் ஹேர் கட்டா. என் தங்கம் சின்ன பிள்ளைலேருந்து எப்படி பண்ணாலும் அழகுதான். என்னம்மா என்ன 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 மூவி என்ன ஃபில்ம் அது? ஆ சரி சரி என்னாச்சு? தூக்கணுமா? சரி வா அம்மா தூக்கவா. ஆ சரி வா. இப்போ நாங்கள் இங்கே ஷவாமிக் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சலூனில் தான் நாங்கள் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடியும் பாப்பாக்கு இங்கே தான் வந்து முட்டை போட்டது. ஸோ இது வந்து ஜேஎஸ் கிட் சலூன். இது வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் மாலில் இருக்கும். ஸோ நல்லா வந்து ப்ரொஃபஷ்னலாக சூப்பராக பண்ணுவாங்க. அது குழந்தைங்க இல்லையா, நம்ம கொஞ்சம் பயமாக இருக்கும் வேறு எந்த சலூனுக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே போயிட்டு ஹேர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை வந்து குளிக்க வச்சுட்டு சித்திக்கை குளிக்க வச்சுட்டு இந்த மாதிரிலாம் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் உங்கள் பாப்பாஸ்கெல்லாம் நிறைய வந்து முட்டை போடுங்க. நல்லாவே முடி நல்லா கருகருன்னு வளரும். ஸோ அன்றைக்கி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு மத்தியானத்துக்கு மேலே அந்த மாதிரி போய் தான் முட்டை போடுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அந்த சலூன் எப்போயுமே வந்து நல்லா ரஷ்ஷாக இருக்கும். ரொம்ப ரஷ்ஷாக இருக்கப்போ சம்டைம் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை, ஆனால் போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா அப்படியே அழுது அழுது கொஞ்சம் டயர்டாகி அதோட தூங்கிருச்சு. ஸோ சித்திக் சாரும் வந்து ஆல்மோஸ்ட் டயர்டாகிட்டார். ஏன்னா ஆல்மோஸ்ட் மத்தியானத்துக்கு அப்புறம் ஆனதுனால. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம குட்டீஸை வந்து குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணி ஈவினிங் டைம் வந்து நம்ம வெளியில் போக போகிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு தான் போக போகிறோம். எதுக்கு மறுபடி இப்போ தானே பேர்தே அப்போ போகணும்னு பார்த்தீங்கன்னா பேர்தே அப்போ அக்கா எனக்கு ஸ்வீட் வச்சாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்வீட் வந்து என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியல. நான் உடனே அக்காட்ட என்ன பண்ணேன், நம்ம ஊர் பாணியில் இப்போ சமையல் எனக்கு ஒரு பாக்ஸில் போட்டு கட்டி கொடுத்துட்டு நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன், என்னால் இப்போ சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால் எனக்கு அவங்க ஸ்வீட்டு வந்து பாக்ஸில் கட்டி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பாக்ஸை நம்ம திருப்பி கொடுக்கணும் இல்லையா. நம்ம ஊர் பழக்கம்லாம் என்னங்க, வெறும் பாத்திரத்தை நம்ம கொடுக்கறது பழக்கம் கிடையாது. ஸோ ஏதாவது ஒன்று வச்சு கொடுப்போம். ஸோ அன்னைக்கு வந்து கரியாணம் நான் காய்ச்சிருந்தேன் அப்படிங்கிறதுனால சரி கரியாணம் அக்காவுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரியாணம் தான் கொடுக்கறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். ஜஸ்ட் எப்போதும் போல பாப்பா காவலாம் எந்திரிச்சிருச்சு, பாப்பா கொஞ்சம் பாப்பா வெளியில் அழைச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறப்ப இந்த இதையும் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த பேக்கிங் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு. அவங்க வந்து பேச்சுலர் ரூமில் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ அவங்க பேச்சுலர் சாப்பாடு அந்த மாதிரியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. ஸோ அப்பப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேச்சுலராக இருக்காங்க. ஆனால் மேரேஜ்லாம் ஆகிடுச்சு பட் பேச்சுலர் ரூமில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டு சாப்பாடுலாம் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு சீரப்பாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறதுனால புலாவ் ரைஸ் அன்னைக்கு என் ஹஸ்பண்ட் நிறையவே பண்ணியிருந்தாங்க. குவான்டிட்டி நல்லா கூடவே பண்ணிட்டாங்க. எப்பயுமே நான் வந்து 1.5 கப் அவ்வளோதான் வைப்பேன், என் ஹஸ்பண்ட் அன்னைக்கு 2 கப் வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து சாப்பாடு அப்படியே கொடுத்துடலாம், அவங்களுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். இப்படி தான் சேட்டை நடக்குது. வீடு ஃபுல்லாக அவளை போட்டு நல்லா ரோல் ரோல் ரோல்னு சுற்றிக்கிட்டே இருப்பான். அவளும் பார்த்தீங்கன்னா பாப்பாவும் அண்ணன் என்ன பண்ணாலும் சிரிப்பா. ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. சித்திக்கும் பாப்பாக்கும் அந்த ஒரு பாண்டிங் வந்தது. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கும் செகண்ட் பிள்ளைக்கும் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங்லாம் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட்டு அல்ஹம்துலில்லாஹ் வந்துடுச்சு. ரெண்டு பேருமே நல்ல பாசம். ஸோ இப்போ நம்ம வெளியில் கிளம்பி நிற்கிறோம். நம்ம மொட்டை பாஸ் குட்டிக்கு அழகாக வந்து ஃப்ராக்லாம் போட்டு பேண்டெல்லாம் போட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஸோ மதினா சையத் வந்திருந்தோம். ஜஸ்ட்டு கேஎம் ட்ரேடிங்கில் வந்து ஈதுக்கு ஏதாவது ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு ஒரு விசிட் வந்தோம். பாப்பா வந்து மொட்டை போட்டதும் போது பேண்டை இப்படி கையால் பிடிச்சி இழுத்துட்டு ஸ்வைன வலிக்கிட்டு வந்துருச்சு அது கையில். ஸோ பேண்டை கழட்டி வச்சுட்டு உட்காந்து விளையாடிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டரை வந்து மீட் பண்ணோம். அந்த சிஸ்டர் நேம் வந்து ரூபியா பானு, இவங்க நேம் வந்து ஹாதியா. ஸோ அந்த பாப்பா வந்து வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே ஹாய் சொல்லுங்கள்.
ஹாய், உங்க தம்பி இங்க. ஹாய். ஓகே. ஸோ அவங்கள மீட் பண்ணோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இவ்வளோ நேரம் நின்று பேசிட்டே இருந்தோம். பாப்பா ஃபஸ்ட்டு நிற்கவே மாட்டேன்ருச்சு, அப்புறம் நான் தான் நில்லு நில்லுன்னு ஆசை கட்டி நிற்க வச்சுட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பி அவங்கள பார்த்து மீட் பண்ணதில். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு. அப்பா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. இது அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டைலர்ட்ட ஸ்டிச் பண்ணாங்கன்னா, நீங்கள் அந்த டீட்டெயில் எனக்கு கொடுங்க. ஸோ இது அழகாக இருக்குது, பேட்ச் ஒர்க் மாதிரி வச்சு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி பண்ணுவோம்ல, நல்லாயிருக்கு. பாப்பாவோட ஃபேவரட் ஆகிட்டாங்க. இந்த பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அக்காவை. பாய் சொல்லுவோமா? பாய் சொல்லு. பாய். நீ சொல்லு. ஹம்தான் ஹாதியா. பாய். ஸோ ஃபைனலி நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணது. ஏதோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு தான் அவங்கள பார்க்குறது வந்து ஃபஸ்ட் டைம். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பட் நீங்கள் என்ன ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறதுனால அவங்க ஏதோ ரொம்ப நாளாக மீட் பண்ணி என்கிட்ட பழக்கப்பட்டவங்க பேசின மாதிரி ரொம்ப ஹாப்பியாக பேசினாங்க. அந்த குட்டீஸு செம்மையாக ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. சித்திகாவை பார்த்துட்டு சித்திக்கு பார்த்தது ரொம்ப ஹாப்பி. அவங்கள பார்த்து மீட் பண்ணி பேசினது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் டைம் வந்துடுச்சு. அன்றைக்கி டின்னர் வந்துட்டு சரி ஓகே ஏதாவது ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இப்போ நவ டேஸ் வந்து கொரோனா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெதனசயத்தில் வந்துட்டு சீக்கிரமாக வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லைக் 11:30 கிட்டத்தட்ட 11:15 சொல்லலாம், அதோட வந்து ஃபுட்டெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. யூஸ்வலாக சித்திக்கெலாம் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பிஃபோர் கொரோனா அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா 1 மணி வரைக்கும்லாம் கூட ஃபுட் கோர்ட் இருக்கும். பட் மெதனசயத்தில் வந்து ஃபுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுனால நாங்கள் வந்து கலிதிய மாலில் வந்து உங்களுக்கு 1:00 வரைக்கும் கூட இருக்கும். ஸோ அதனால் அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலிதிய மாலில் இந்த ஃபிஷ் வேர்ல்டு தான் வந்திருந்தோம். இங்கே வந்து நாங்கள் சித்திக் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது அடிக்கடி வந்து இந்த ஃபிஷ் வேர்ல்டில் தான் சாப்பிடுவோம். மோஸ்ட்லி ஃபிஷ்ஷு தான் அதிகமாக எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அதிலே உங்களுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ ஃபிஷ்ஷு சாப்பிட்டா வந்து ஃபேட் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்டர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து பிளாட்டராக தான் வரும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ரைஸ் சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து கொஞ்சமாக இந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்டுக்கலாம் அப்படியே குறிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த பிளாட்டர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில்லையும் கிடைக்கும் அண்ட் ஃப்ரை பண்ணதும் கிடைக்கும். இது வந்து ஃப்ரை பண்ணது தான். ஸோ இதில் வந்து புலாவ் ரைஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தால்ச்சான மாதிரியே இருக்கும். இது வந்து பருப்பெல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. பட் இது ஃபுல்லாக வந்து சீ ஃபுட்டு தான் உங்களுக்கு. போன்லெஸ் ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் ஸ்குவிட்டு கனவான்னு சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறம் ப்ரான்ஸு, இது எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் சித்திக் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இங்கே வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்டு சூப்பு கொடுப்பாங்க ஸ்டார்டருக்கு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி பருப்புலாம் சேர்த்து கொஞ்சம் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் லைட்டாக தால்ச்சா ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். ஆனால் சாப்பிட்டா அந்த சீ ஃபுட்டோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து நல்லா தெரியும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ்ஷி காம்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நல்லா இருந்தது, ஓகே ட்ரை பண்ணலாம். ஆனால் ஆள் மாறிட்டாங்க. இப்போ முன்னாடி வேற ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க. அந்த கடை ஓனருக்கு வந்து பார்த்திங்கன்னா சித்திக்கு ரொம்ப பிடிக்கும் குட்டி பிள்ளையில. ஸோ ஆனால் இப்போ ஆள் வந்து மாறிட்டாங்க அப்படிங்கிறனால டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறின மாதிரி தான் இருக்குது. ஒரு முட்டை பாப்பா வந்து கிச்சனுக்குள்ளலாம் வந்து பரண்ட ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் ஜாமான்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சித்திக்கா என்ன பண்ணுற? சட்னி பண்ண போறியா? வாயிலெல்லாம் வைக்க கூடாது. வாயில வச்சோன்னா அங்கே கண்ணு அடிச்சுட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் ஒண்ணு கொடுப்பாங்க. நல்லா இல்ல என் டேஸ்ட். வாங்க வாங்க, எங்க பார்த்தாலும் இப்ப பின்னாடியே நம்மளும் ரவுண்ட் அடிக்கணும். வண்டி பின்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. சித்திக்கண்ணா இப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பான். சிலகணியம்மா கிச்சனில் இருக்கும் போது சித்திக்கண்ணை போய் வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடியாந்துருவான். அது மாதிரி பாப்பா ஆரம்பிச்சிருச்சு. நடி சரி சரி ஓடியா 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 வாங்க. சித்திக்கா பாப்பா அட்ராசிட்டிஸ் நெக்ஸ்ட்டு பிரிண்ட்ரு எல்லாத்தையும் நாங்கள் அமுக்கி உள்ளெல்லாம் தள்ளி எல்லாத்தையும் திறந்து இந்த பேப்பர்லாம் எடுத்து கீழே போட்டுருவோம். அப்படியே ஏண்டா ஏடா உன அண்ணன் ரைம்ஸ் பாடி கட்டுறாரு. சித்திக்கா இதுவரை 4 A4 சைஸ் பேப்பரை வந்து கசக்கி போட்டாங்க.
இதையும் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணலாம். நவ்வடேஸ் இப்படிதான் பாப்பாவோட அட்ராசிட்டிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு இருக்குது. பட் பாப்பா பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே சித்திக் பண்ண மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வரும். அப்போ சித்திக் வந்து ஒரே புள்ள தான் இல்லையா, இப்போ பாப்பா கூட கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு ஏன்னா டவுட்டு தான். ஏன்னா வந்து சித்திக்குள்ள வேலையும் நம்ம வந்து பார்த்துட்ருப்போம், எப்பவுமே ரெண்டாவது புள்ளனா அப்படி தான். பட் சித்திக் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பார்த்திங்கன்னா அவர் கூடவே தான் உட்காந்து ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸும் எனக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி மெமரிஸ்லாம் சேவ் பண்ணுறது தான். அதே மாதிரி தான் பாப்பாக்கும் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் மெமரிஸ்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே பாப்பாவுக்கு வந்து ரொட்டீன் செக்கப்புக்காக போயிருந்தோம். எல்எல்ஹெச்சில் தான் நாங்கள் காட்டுவோன்னு சொன்னோம் இல்லையா, எல்எல்ஹெச் மெடிக்கல் சென்டர் அங்கே தான் வந்து போயிருந்தோம் ஷாபியால். அண்ட் எப்பயுமே மந்த்லி நான் பாப்பாவுக்கு வந்து தவறாமல் வந்து ரொட்டீன் செக்கப் போயிடுவேன். ஏதாவது பாப்பாவுக்கு உடம்புக்கு பண்ணாதான் நம்ம போய் டாக்டர்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. பேபிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 1 இயர் பொறுத்த வரைக்குமே நம்ம ரொட்டீன் செக்கப் நம்ம கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறது நல்லது அப்படிங்கிறதுனால சித்திக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரியே தான் நான் பாப்பாவுக்கும் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் நான் போயிட்டு காட்டிடுவேன். அண்டு வெயிட் எல்லாம் எப்படி இருக்குது, அண்டு நம்ம எதுவும் டாக்டர்ஸ் கிட்ட டவுட் கேட்கணுமா, இல்லை டாக்டர் நமக்கு எதுவும் அந்தந்த மந்த்க்கு ஏற்ற மாதிரி பேபிஸ்க்கு எதுவும் பண்ணணுமா அதெல்லாம் நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் காட்டுற டாக்டர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் ராம்நாத். இது நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன், அவர் வந்து நல்லா பார்ப்பார். அண்டு சித்திக்கு பார்த்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்எம்சியில் காட்டினோம் சித்திக்கு அபுதாபி சிட்டியில். அந்த டாக்டர் நேம் வந்து டாக்டர் கிரண். அவர் இப்போ வந்து என்எம்சியில் அவைலபிள் இல்லை, அவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா புர்ஜில் ஹாஸ்பிட்டலில் அவைலபிளாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அங்கே வந்து இன்சூரன்ஸ் கவர் ஆகுது அப்படின்னா நீங்கள் அவங்கள போய் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் டாக்டர் கிரண். அண்ட் டாக்டர் ராம்நாத்தும் நல்லா தான் பார்த்துட்ருக்காங்க பாப்பாவுக்கு. இவங்கள்ட்ட தான் நாங்கள் இப்போ வந்து கண்டினியூவாக காட்டிகிட்ருக்கோம். அண்டு நான் இங்கே தான் நான் வந்து ப்ரெக்னென்சிக்கும் வருவேன், அந்த மெமரிஸ்லாம் எனக்கு வந்தது. அங்கே தான் வந்து டாக்டர் தீபா அண்ட் டாக்டர் ஜெயலக்ஷ்மி அவங்களும் இருக்காங்க. ஸோ பாப்பாவை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அங்கெல்லாம் அப்படியே நடந்துகிட்டேலாம் நிற்பேன், அந்த ஞாபகம்லாம் எனக்கு வந்தது. இப்போ வயிற்றில் இருந்த பாப்பா என் கையில் இருக்குது. இதெல்லாம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்வீட் மெமரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி மெமரிஸ்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் அங்கே நின்றுட்டு ஷேர் பண்ணிகிட்டே பேசிகிட்டே இருந்தோம். ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி இருக்கீங்க, ப்ரெக்னென்சி ஸ்டேஜில் உங்களுக்கு டெலிவரி ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் எல்எல்ஹெச் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். அண்ட் அவங்க சர்வீஸ் வந்து ஆசம் சர்வீஸ். அண்ட் டாக்டர் தீபா அவங்கள்ட்ட அவங்க தான் எனக்கு வந்து டெலிவரி பார்த்தது. ஆனால் டாக்டர் ஜெயலக்ஷ்மி அவங்கள்ட்ட வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கன்சல்ட்டிங் வச்சுக்கிட்டேன். அவங்க வந்து நவடேஸ் வந்து ஆப்ரேஷன் அந்த மாதிரி நார்மல் டெலிவரி எதுவுமே பார்க்குறதில்ல, டாக்டர் தீபா தான் வந்து சிசரியன் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த மெமரிஸ் எல்லாம் பேசிக்கிட்டு நிறைய பேர் இதை என்கிட்ட ஷேர் கேட்டும் இருந்தீங்க, அதனால் நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ப்ளீஸ் வியர் யூ மாஸ்க். சூப்பர். ஸோ இந்த ப்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குல்ல பார்க்கவே, எஸ் இந்த இது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ. இது வந்து நமக்கு காட்ட போகிறது என்னோடய சிஸ்டர், ஓகேங்களா. ஸோ வீட்டுக்கு வந்து பார்சல் சென்ட் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து போட்டிருந்தேன் நீங்கள் ப்ராடக்ட் ரிவ்யூ உங்கள் ப்ராடக்டை வந்து ரிவ்யூ பண்ணணுன்னா நீங்கள் எனக்கு வந்து சென்ட் பண்ணலாம், நம்ம டேஸ் ஊரில் ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து நாப்கின் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷிஃபா ஹெர்பல் நாப்கின், அவங்க தான் எனக்கு வந்து நாப்கின்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ வந்து அன்பாக்சிங் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கேமரா எடுக்கிறது, இந்த வீடியோ கேமராவை பிடிச்சி வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மை கிரேட் அம்மா. ரொம்பவே சூப்பராக இருந்தது, எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது அவங்க ரெண்டு பேரும் எனக்கு இந்த வீடியோ வந்து எடுத்து ஷேர் பண்ணது. ஓகே, நம்ம இப்போ இந்த நாப்கின் பற்றி பார்க்கலாம். ஸோ ஷிஃபா ஹெர்பல் நாப்கின் இவங்க தான் நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஹேண்ட்மேடு நாப்கின். அண்ட் நவ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் வந்து பிசிஓடி அண்ட் தென் ஒயிட் டிஸ்சார்ஜ் வெள்ளைப்படுதல் இந்த மாதிரியான விஷயத்தினாலலாம் நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிறோம் இல்லையா. அண்டு நிறைய பேருக்கு இன்ஃபெர்டிலிட்டி இருக்குது, குழந்தையின்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் அந்த பிளாஸ்டிக் நாப்கின்னால் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அண்டு அதை வந்து இவங்க வந்து லேப் டெஸ்டிங்கும் இவங்களோட நாப்கின்ஸ் எல்லாம் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஹெர்பல் நாப்கின், ரொம்பவே வந்து ஃபுல்லாக காட்டனாலே பண்ணியிருக்காங்க. அதை தொட்டு பார்க்கும் போதே ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு
சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நிறைய பேருக்கு நம்ம டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், சில பேருக்கு பீரியட் வந்து டிலே ஆகும். ஸோ இது எல்லாமே கூட நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மாதிரியான நாப்கின்ஸ்னால தான், இந்த கெமிக்கல் கலந்த நாப்கின்ஸ்னால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக்காக உங்களுக்கு ஹெர்பலாக வந்து வீட்டிலே வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்கள் யாருக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். நான் ஸ்க்ரீன்லேயும் நான் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இது வந்து பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ நவ்வடேஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இதை வாங்குங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. இப்போ வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நாப்கின்ஸில் வந்து ஒட்டுறதுக்கெல்லாம் கெமிக்கல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களும் வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கலாம். ஸோ அவங்க வந்து நமக்கு ரிவ்யூக்காக இந்த ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன். இதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு பக்கமும் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம இன்னரில் வந்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளை மாதிரி ஒரு நார்மல் விமன் தான் அவங்களும் ஷிஃபா ஹெர்பல் நாப்கின். ஸோ அந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே இருந்து அவங்களே வந்து ஹேண்ட்மேடாக வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களை கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஒன் டைம் நீங்கள் வாங்கி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறமும் நீங்கள் ரெகுலராக வாங்கலாம். பட்டு நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணதுக்குன்னே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி விமன் டு விமன் நம்ம பெண்களுக்குள்ள நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக அவங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா. அண்ட் சைஸஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. அண்ட் ஆல் ஓவர் இந்தியா அவங்க வந்து ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் அவங்கள்ட்டே வந்து கேட்டுக்கலாம். அண்ட் சைஸஸும் வந்து எல்லா சைஸஸுமே அவைலபிள் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் அவங்கள்ட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கு, ப்யூர் காட்டன். அண்ட் இது வந்து மக்கக்கூடிய ஒன்று, மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக் ஹெர்பல் காட்டன் ங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து மண்ணிலையும் வந்து மக்கிரும். ஸோ நல்லாவும் இருக்குது ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்கள சப்போர்ட் பண்ணணும். ஸோ இன்ஷால்லா அவங்கள என்றைக்குமே வந்து விமன் டு விமன் சப்போர்ட் மாதிரி நம்மளோட சப்போர்ட்டை தெரிக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வ்ளாக் இதோட முடியுது. வீடியோ மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அஸ்லாம் அலைக்கும், சி யூ, டேக் கேர், பாய்.